இந்த கோல்காரன் அப்படின்றது என்னென்னா, அந்த சின்ன குடியிருப்பில் அந்த கோல்காரன்றவனை வந்து ஒரு அவங்க வணங்குற மலை தெய்வத்தினுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக மலை மக்கள் வந்து பார்க்குறாங்க. அவங்க கையில் பாரம்பரியமாக ஒவ்வொருத்த தலைமுறையிலேருந்து வந்து அந்த கோல் இருக்கும். நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே அந்த கோலை வச்சு மந்திரிப்பாங்க. அவங்க ஒரு கல்யாணம் நடக்குது, ஒரு தீட்டு கழிக்கணும், எல்லாத்துக்குமே அந்த கோல் வந்து அப்படியே அது வந்து மாறிக்கினே இருக்கும். இப்போது கொத்தல்லி கிழவன் வந்து எவ்வளோ முக்கியமான ஒரு அந்த அந்த 10-12 குடும்பங்களுக்கு தலைவனோ, அதுக்கு ஈக்குவலான மரியாதையும் லேசான பயமும் கலந்தவர்களாக அந்த கோல்காரர்கள் அப்படியே தொடர்ந்து வருவாங்க. இந்த சென்னிஞ்சாவனுடைய பையன்தான் வந்து அந்த சிக்குமா தான். இப்போ இவங்களை போட்டு போலீஸில் அடித்து, நான் இந்த நாவல் முழுக்க கவனித்தேன், இந்த போலீஸில் அடி வாங்கிட்டு வராங்கள்ல, வந்து திரும்பி வராங்களா, அவங்களுக்கு வந்து ரெண்டு விதமான காயங்கள் வந்து, ஒன்று வந்து உடற்காயம், உடம்பில் வந்து அதுக்கப்புறம் அவனால் எழுந்து வேலையே செய்ய முடியாத அளவுக்கு அடி ஒத எல்லா சித்திரவதைகளும் உள்ளே நடந்து அனுப்புகிறாங்க. ரெண்டாவது மனக்காயம், அது வந்து அவமானப்படுத்துறது, அப்பா முன்னாடி பையனை நியூட் ஆக்கிறது, பையன் முன்னாடி அப்பாவை நிர்வாணமாக்கிறது, அப்புறம் தொட்டிலே வந்து அந்த சகப்ப அங்கே இருக்கிற பெண்கள் முன்னாடி அடிக்கிறது, அம்மா முன்னாடி அடிக்கிறது, பொண்டாட்டி முன்னாடி, இந்த அவமானம் இதெல்லாம் கலந்து அவங்கள என்ன ஆக்குதுன்னா, ஒரு தடவை அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்தான்னா அவன் கிட்டத்தட்ட வந்து நடைபிணமாக மாறிடுறான். அதுக்கப்புறம் அவன் 2-3 மடங்கு கஞ்சா பிடிக்கிறவனா மாறிடுறான். இந்த நாவலில் எனக்கு ரொம்ப ஷாக்கான ஒரு இடம் உண்டு. என்னென்னா, அந்த இவன் சேகரன், அந்த அவன் வந்து அந்த நிலத்துக்கு முழுக்க மனைக்காரனை வச்சு பட்டா வாங்கிடுறான். அவன் பொண்டாட்டி சாந்தா, அவனோட ஒரு பையன் இருக்கான் ராஜின்னு ஒரு பையன், அவன் அடுத்த ஜென்ரேஷனுக்கான அந்த கிரிமினலாக வளர ஆரம்பிப்பான். இவங்க எல்லாருமே அதுக்குள்ளே வந்து ஒரு குடி சப்போர்ட்னு அங்கேயே தங்கிடுவாங்க. இப்போ மனைக்காரன் வந்து, நம்ம வீடு வந்து நம்ம இருக்க வேண்டிய வீடு கிடையாது, சாந்தா வீடு தான் அப்படின்னு கிட்டத்தட்ட இங்கேயே இருந்துருவான். இப்படி எல்லாம் மாறின உடனே அவங்க மெதுவாக அந்த குடிசையெல்லாம் அகற்றிட்டு அது ஒரு மாடி வீடாக கட்ட ஆரம்பிச்சுருவாங்க. முதல் முறையாக தொட்டிக்கு பக்கத்தில் ஒரு மாடி வீடு வர ஆரம்பிக்கிறது. ஒரு மாடி வீட்டுக்குரிய எல்லா சௌரியத்தோடையும் அவன் வீடு வந்து மாறுது. இப்போ எல்லாம் இவங்க வந்து அப்படியே வந்து அந்த தோட்டத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பிக்கிறார்கள். இப்படி மறக்க ஆரம்பிக்கும்போது அந்த சென்னெஞ்சான்றவன் தான், அவன் தான் அந்த லேண்டு, அவன் வந்து பயங்கர டிஸ்டர்ப் ஆகிறான். அளவுக்கு அதிகமாக அவன் வந்து கஞ்சா அடிக்க ஆரம்பிக்கிறான். சிக்கு மாதாவும் கிட்டத்தட்ட கஞ்சா பயங்கரமாக அடிக்க, ரெண்டு பேருமே இவனுக்கு தான் அந்த ரௌத்திரம் இருந்துகிட்டே இருக்குது. சிக்கு மாதாவுக்கு தான் கடைசி, அவன் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவனுக்கு அச்சம்ன்றதே இல்லை. இவங்களை வந்து எப்படியாவது இங்கேருந்து மறுபடியும் அகற்றினோம் என்பதை ஒரு ஆழ் மனதில் புதைத்து வைத்து கொண்டிருந்த ஒரு ஈர விதை மாதிரி அவன் வந்து தன்னுடைய மனதுக்குள்ளாக அதை வந்து ஊனி விட்டான். அது என்னென்னா, என்றைக்காவது ஒரு நாளைக்கு இது முளைக்கும், இது வந்து டெட்டாக இல்லை. ஆனால் அவனுடைய அப்பா, அவன் முந்தின தலைமுறையுடைய ரெப்ரசன்டேட்டிவ், அவன் வந்து இந்த சென்னஞ்சா வந்து அவ்வளோதான், இது நம்மகிட்டேருந்து போயிடுச்சு, இனிமேல் இதை பேசி நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லை. இப்போ இந்த கொத்தல்லிக்கும் இந்த சென்னஞ்சாவுக்கும் ஒரு உரையாடல் நடக்கும். அது வந்து இந்த நாவலினுடைய மிக முக்கியமான இடம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது என்னென்னா, இவங்க போய் நேரடி கைகலப்பில் ஈடுபடுவாங்க. அவனை வந்து ஏர் ஓட்ட விடாமல் அப்படிலாம் பயங்கர பிரச்சனை பண்ணும்போது, நிவாடா அப்படின்னு அவனை கூட்டிகிட்டு வந்து அந்த கொத்தளிக்கை அவன் கேட்பான், ஏண்டா என்னடா நீ வந்து ஒரு குடியானவன் மாதிரி நடந்துக்கிற அப்படின்வான். அன்றைக்கி தான் எனக்கு குடியானவன்றவனே யார், நாம் வந்து அவனை ரொம்ப பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிறோம். அவன் சொல்லுவான், நான் என்ன குடியானவன் மாதிரி நடந்துக்கிறேன், குடியானவன் தான்டா சொத்து சேர்க்குற ஆசை வரணுவான். அப்போ அவன் அவனுக்கான ஒரு தர்க்கத்தை சொல்லுவான், நான் ஒன்றும் பிரத்யேக சொத்துக்கு ஆசைப்படல, நான் ஒன்றும் சொத்து சேர்க்கணும்னு நான் ஆசைப்படல, எங்கள் பாட்டம் பூட்டம் காலத்துலேருந்து நாங்கள் சீர்படுத்தி வச்ச நிலத்தை இவன் வந்து 600 ரூபா போலீஸ்காரனுக்கு கொடுத்தானா கொடுக்கலையானே எங்களுக்கு தெரியாது, அதை வச்சு என் நிலத்தை பிடிங்கிட்டான். அப்போது ஒரு சோழகன் தான் நிலம் பறி போகிறது இல்லை, அப்போ கூட வந்து அமைதியாக தான் இருந்துடணுமான்னு கேட்பான். அதான் அந்த கேரக்டர், அதான் ரெண்டு பண்பாடு. அவன் சொல்கிறான், சரி நிலம் பறி போயிடுச்சு, ரெக்கார்டு ஃபுல்லாக அவன் பேரில் மாறிடுச்சு, போலீஸ்காரன் ஃபுல்லாக அவன் கூடக்கிறான், நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல, அப்போ நம்ம என்ன பண்ணணும், சரி என்ன பண்ணுறது நீ சொல்ல அப்படின்னு ஊர் பெரியவன்லாம் அவனை கேட்பான். அவன் சொல்லுவான், ஒன்றும் இல்லைடா, ஒரு சொம்பு தண்ணி எடுத்து மொடமொடன்னு குடிச்சிட்டு வந்துருண்டோம், முடிஞ்சு. ஒரு சொத்தை வந்து பறி போயிடுச்சுன்னா நாம் அவ்வளோதான், நாம் கோர்ட்டுக்கு போக முடியாது,
நமக்கு வந்து அந்த அளவுக்கு தைரியம் இல்லை, நம்மகிட்ட பணம் இல்லை. நாம் அந்த கோமண துணியோட இந்த ராகியோட வாழ்ந்து செத்து போகிறவங்க தான். நாம் வந்து கோர்ட்டுக்கு போய் பஸ் ஏறி போய் வக்கீல் வச்சு அதெல்லாம் நம்மளால் முடியாது. ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டு அவன் எடுத்துக்கிட்டோம். ஆனால் ஒரு விஷயம் நம்ம மலை சாமிக்கு இதில் மாதேஸ்வரன் நிறைய சாமிகள் இருக்குதுல, அந்த சாமி இந்த மாதிரி அக்கிரமம் பண்ண எவனையுமே உயிரோடு விட்டதில்லை. உயிரோடு அது வந்து கண்டிப்பாக தண்டிக்கும். அது மேலே பாரத்தை போட்டுட்டு நீ உன் வேலையை பாடுறானோ. நீங்கள் இப்போது நாம் வரும்போது பஸ்ஸில் வரும்போது பர்கூருக்கு போகும்போது நிறைய மலை தெய்வங்கள் இருக்கு. சிவானந்த ஐயா கூட இது ரொம்ப துடியான தெய்வம் அப்படின்னு ஒரு தெய்வத்துடைய இடத்த காமிச்சார். இப்போது அந்த தெய்வங்களெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, இந்த தெய்வங்கள் மேலே எவ்வளோ பாரங்கள் ஏற்றப்பட்டிருக்கிறது, எவ்வளவு மக்களுடைய மனக்குமுறல்களை இந்த தெய்வங்கள் கேட்டுக்கொண்டு இந்த இடத்தில் ஒரு சிற்பமாக நிற்கிறது. ஏதோ ஒரு வகையில் இந்த மலைக்கில் இருக்கிற மனிதர்கள் தங்களுடைய முழு பாரத்தையும் தங்களுடைய நீதிபதிகளாக, தங்களுடைய வக்கீல்களாக, தங்களுடைய கடவுள்களாக, தங்களுடைய மூதாதையராக அந்த சிற்பத்தை மட்டுமே அவர்கள் நம்புகிறார்கள். அது வந்து அவர்களை பொறுத்தவரையிலும் ஒரு உயிருள்ள தெய்வம். அது என்றைக்கும் இந்த மாதிரியான அக்கிரமம் பண்ணுறவனை கேட்கும் அப்படின்னு அவர்கள் உள்ளூர நம்புகிறார்கள். அந்த நம்பந்து அப்படின்ற ஒரு விஷயம் வெகு சீக்கிரமே நடக்கும். இப்போ என்னென்னா, நாம் இந்த லேண்ட்ஸ்கேப்பில் அலைந்து தெரிந்தவர்களுக்கு தெரியும், இந்த 30-40 வருடங்களுக்கு இங்கே வந்து மின்வேலிகள் வந்துக்குது. நம்மால் வந்து கற்றுக்கணும் ஏனைய வந்து மின்வெளியில் எப்படி சிக்க வைக்கிறது, அல்லது மின் ஷாக் கொடுத்து எப்படி திருப்பி அனுப்புறது, சிறு விலங்குகளை இது உள்ளே போட்டு எப்படி சாகடிக்கிறது, யாருக்கும் தெரியாமல் எப்படி எட்டும்போது, இது எதுவுமே இந்த பழங்குடி மக்களுக்கு, இந்த சோழகர்களுக்கு இதெல்லாம் கனவுல கூட நினைக்க முடியாது. நேற்று ஒரு ஆச்சரியமான தகவலை அன்பு சொன்னார். ஒருவேளை அந்த தகவல் 100% உண்மையாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். பர்கூர் காவல் நிலையங்கிறதுல அந்த காவல் நிலையத்தில் போய் குற்றவாளிகள்னு எல்லா காவல் நிலையத்திலும் ஒரு லிஸ்ட் ஒட்டியிருப்பாங்கள, ஃபோட்டோ போட்டு செயின் ராபரி எல்லாம் எழுதியிருப்பாங்கள, அப்படி ஒரு ஃபோட்டோ கூட ஒரு சோழகனுடையது இல்லை அப்படின்னு சொன்னார். எவ்வளோ பெரிய இடம் அது கிடையாது. ஏன்னா அவன் இந்த மாதிரி விஷயத்துக்கே போக மாட்டான். அவனுக்கான வாழ்வியலுக்கு அவனுக்கு இதுக்கு மேலே தேவையானது எதுவுமே இல்லை. வனம், இந்த காற்று, இந்த தண்ணி, அவன் எதிர்கொள்கிற சில விலங்குகள், அவனுக்கு தேவையானதை அவன் வேட்டையாடுகிற சில சௌரியம், இது எல்லாத்தையும் அவன் ஆத்மார்த்த ரீதியாக நம்பினான். இந்த வனச்சட்டம் குறித்தோ இந்த வனக்காவலர்கள் குறித்தோ அவனுக்கு எதுவுமே இல்லை. இதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்மளுக்கெல்லாம் அது புரியுது, இந்த பழாப்போன கவர்மெண்ட்டுக்கு ஏன் இது புரியலன்னா தெரியல. என்னென்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாருங்கள், இந்த சட்டங்கள் வந்த பிறகு தான் அங்கே அதிகமான புலிகள் கொல்லப்பட்டுருக்குது. இந்த சட்டங்கள் வந்த பிறகு தான், இந்த நெருக்கடிகள் அதிகமான பிறகு தான் இன்னும் 1000 டன் சந்தனக்கட்டைகள் கடத்தப்பட்டுருக்குது. இதெல்லாம் இல்லாத இருந்துச்சுல்ல. இப்போ இவனே வனக்காவலனாக இருந்தான், இவன் அப்படி ஒரு கட்டையை கூட கடத்தினவனே இல்லை. இந்த இடத்துல ஒரு இடத்துல அந்த இவன் வந்து அந்த நிலத்தை ஆக்கிரமித்து ஒரு குப்பையை வந்து கீழே அனுப்புகிறேன் அப்படின்னு அனுப்புவான். அதை எப்படி தான் பாலமுருகன் எழுதுறாரு, அந்த குப்பைகள் சந்தன மனத்தோடு இருந்ததுன்னு எழுதுறாரு. அப்படியே ஆரம்பிக்குதா இன்னொரு விஷயம், அது குப்பை இல்லை, அதுக்குள்ளே சந்தனக்கட்டைகள் லேசாக கடத்தப்படுது. இந்த சந்தனக்கட்டைகள் லேசாக கடத்தப்படுது அப்படின்றது தொட்டி மக்களுக்கு எப்போ தெரியுதுன்னா, அவன் ஒரு சந்தனக்கட்டையை கூட இதுவரையிலும் வெட்டினது கிடையாது. வெட்டியிருப்பான், எதுக்கு வெட்டியிருப்பான்னு தெரியுங்களா, புணம் எரிக்கிறதுக்கு. இது ஏதோ ஒன்று காஞ்சி போய் கிடக்குதுன்னு வெட்டி நம்ம மூதாயிரம் கொஞ்சம் வாசனையோடு போய் சேர்த்துன்னு கூட வெட்டி போட்டிருப்பான், அவ்வளோதான் அதுக்கான மரியாதை. ஆனால் அதை கட் பண்ணி குப்பை கூட சேர்த்து இவன் அனுமதி, அதாவது இந்த வனத்தை முழுக்க முழுக்க தன்னுடைய அராஜகத்தால், தன்னுடைய அந்த மிடில் கிளாஸ் மனோபாவத்தால் அவன் வந்து முழுக்க அப்படியே ஒரு அரக்கனை மாதிரி நாஸ்தி பண்ணினேறான். இந்த மக்கள் தூரம் நின்று எங்களால் உன்னை ஒன்றும் பண்ணலடா, ஆனால் எங்கள் மாதேஸ்வரம் பார்த்துக்குவான் என்று சாபம் இடுகிறார்கள். அந்த அம்மா, அந்த ஜோகம்மா வந்து மண்ணை வாரி விட்டு போவா அவங்க மூணு பேர் மேலேயும். அந்த பையன் அந்த ராஜி சேர்த்து அந்த நீங்களாம் மண்ணாக போயிடுவீங்கடா, எங்கள் நிலம் போயிடுச்சடான்னு அந்த அம்மா தூத்திட்டு போன அந்த சுவடுகளுக்குது இல்லை, அதெல்லாம் ரொம்ப பயங்கரமான ட்ராஜடியான விஷயம். ஆனால் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படி, தெய்வம் அப்புறமா கொள்ளும் அதெல்லாம் இல்லை, இந்த நாவலில் அன்றே கொள்ளும்ன்றது தான். ஒரு நாள் நைட்டு வந்து ஒரு மிட் நைட்டு பன்னி உருமுறை சத்தம் கேட்கும். அவன் வந்து அந்த துரையன் வந்து
பார்ப்பான், வீட்டிலேருந்து எட்டி பார்ப்பான். பார்த்தா அவன் பயிர் வச்சுருப்பான், எல்லாம் பணப்பயிராக இருக்கும். அவன் ஒரு விவசாயி இல்லையே, ஒரு பணக்கார விவசாயி மாறினே வருவான். ஏன்னா அவனுக்கு வந்து நிலம் கிட்டத்தட்ட ஃப்ரீயாக கிடச்சிருச்சு. அப்புறம் இந்த மாதிரியான சீதோஷ்ண நிலை, இந்த மாதிரியான மழை எல்லாமே அவனுக்கு இருக்குது. அவன் ஒரு கிணறு தோண்டிக்கினா இங்கே கிணறே தேவையில்லை, அவன் அப்படியே நிலப்பகுதிகளில் என்னென்னலாம் இருக்குதோ அதை எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து இங்கே செட் பண்ண ஆரம்பிக்கிறான். மின்சாரம் எடுத்துன்னு வரான், மின்சாரத்துலேருந்து முதல்ல பம்ப் செட்டு கனெக்ஷன் கொடுக்குறான், அப்புறம் விலங்குகள் வந்துடக்கூடாதுன்னு கனெக்ஷன் கொடுக்குறான். அப்படி எப்படி கரப்ட் ஆகுது பாருங்கள், ஒரு வனம் வந்து எப்படி ஒரு மனிதனால், ஒரு பேராசை பிடித்த மனிதர்களால், அதுவும் கீழே இருந்து இந்த வனத்துக்கு சொந்தமில்லாத மனிதர்களால் அப்படியே ஒரு வனம் வந்து சீரழிக்கப்படுது, கொஞ்சம் கொஞ்சமாக சீரழிக்கப்படுது. அதை பார்த்து லபோதிபோன்னு வாயில் அடித்துக்கு கொள்ளதான் ஒரு சோழகனால் முடிகிறதே ஒழிய, அவனை எதிர்க்கிற தைரியம் இல்லாத ஒரு மனிதர்களாக, வாயற்ற பூச்சிகளாக இருக்கிறார்கள். ஆனால் எல்லா பாரத்தையும் கடவுள்கள் மீது ஏற்றி கொடுக்கிறார்கள், அவருடைய மலை தெய்வங்கள் மீது அவர்கள் ஒப்பாரி வைத்து அழுகிறார்கள். அவன் வந்து பார்ப்பான், நின்று பார்ப்பான், அந்த மிட் நைட்டில் ஒரு 10-15 பன்னிங்க வந்து அந்த வேலிக்கு அந்த பக்கம் நின்று இந்த பக்கம் இருக்கிற அவரை, அவங்க போட்டுக்கிற ராகி, இதை வந்து அது மூக்கு உங்களுக்கு தெரியல, பன்னியோட மூக்கு, அது வந்து அந்த இதுக்கு கீழே போகும், அந்த வேலி கீழே போய் உள்ளேருந்து தோண்டி எடுக்குது. அப்படி ஒரு காட்சியை வந்து இவன் பார்க்குறான். இவன் வந்து நின்று போய் உள்ளேருந்து துப்பாக்கி எடுத்துன்னு வந்து ஒரு பன்னியை சொல்கிறான். இவன் என்ன நினைக்கிறான்னா, இவன் வந்து ஒரு சோழகனை மாதிரி வனவிலங்குகள் மீதோ வனத்தின் மீதோ ஒரு மண்ணோடு சேர்ந்த எந்த விதமான அறிவும் இல்லாதவன் தான், இவன் கீழேருந்து வந்தவன் தான், அவனுக்கு தெரியாது. ஒரு பன்னி அடிக்கிறான், அவன் என்ன நினைக்கிறானா, ஒரு பன்னி அடிப்போம் அது செத்துடும், அது செத்துட்டு அடுத்த செகண்டில் இந்த மீதி இருக்கிற 10-12 பன்னியை ஓடிடும் நினைக்கிறான். அடிக்கிறான், ஒரு சின்ன பன்னி செத்துடுது, கீழே விழுந்துடுது. அவ்வளோதான், ஒரு பன்னி இவனை அப்படி எழுந்துச்சு பார்க்குது வேலி கண்டான்னு நின்று. அதனுடைய தந்தங்கள் ஒரு யானையின் தந்தங்கள் அளவுக்கு இருக்குது. அப்போ தான் பார்க்குறான், அது தந்தம் இல்லை, பல்லு பல்லு அப்படியே இவ்வளோ உள்ள நீட்டுக்குது. இவன் பார்த்து அப்படியே மிரடுறதுக்குள்ளே அந்த பன்னி அப்படியே வேலியிலேருந்து தாவி இவன் மேலே குதிக்குது. இப்படி குதிச்சு இவன் துப்பாக்கி எடுத்து சொல்லலாம்னா அதெல்லாம் ஒரு லோடு முடிஞ்சிடுச்சு. அப்படி குதித்து அடுத்த செகண்ட் இவனை தூக்கி அந்த பல்லில் அந்த வேலியில் கிடாச்சுது. கிடாச்சிட்டு ஓகே டியூட்டி முடிஞ்சிடுச்சுன்னு அவங்க எல்லாருமே திரும்பி போயிடறாங்க. இந்த 10 பேரும் போயிடுறாங்க. இந்த வீட்டில் தூங்கினுக்கிறாங்களே யார், சாந்தா. எப்படி சாந்தா இவன் கூட தூங்க போகிறதில்லன்னு வச்சுங்க, ஆனால் அவனுக்கு தெரியாது இதை பற்றியே. காலையில் தூங்கி எழுந்திச்ச உடனே தான், எங்கடா நம்மளுக்குன்னு ஒரு வீட்டுக்காரர் இருப்பானே அவனை காணா அப்படின்னு எல்லாம் தேடின்னு வராங்க. பார்த்தால் இவன் கருகி போய் கிடக்கிறான், அந்த இவனுடைய உருவமே தெரியல. ஏன்னா இவன் வச்ச மின்சார வேலி முடிஞ்சவன் லைஃப். நண்பர்களே, இந்த இடத்தில் உலக மனிதாபிமானமான சோழகன் என்றால் என்னவென்று நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு இடத்தை பாலமுருகன் எழுதியிருக்கிறார். அது என்னென்னா, இந்த ஒட்டுமொத்த தொட்டியே இவனுக்காக துக்கப்படுது. அது இவனால் தான் இவ்வளவு நாசங்களும் வந்துச்சு, இவனால் தான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் அடி வாங்கினாங்க, இவன் தான் போலீஸுக்கு ஆட்காட்டி வேலைகளை செய்து கொடுத்தான், இவன் தான் சந்தனக்கட்டையை கடத்தினான், இவன் தான் மின்சாரத்தை எடுத்துன்னு வந்தான், இவன் தான் எல்லாத்தையும் சீர் வச்சான். ஆனால் ஒரு டெத், ஒரு உயிர் போயிடுச்சுன்னொடனே அந்த கொத்தல்லிக்கிழவன் சொல்கிறான், அவன் ஒட்டுமொத்த சோழகனுடைய பிரதிநிதியாக இருந்து ஒரு வார்த்தையை சொல்கிறான், பாவம் அவன் செத்துட்டான், அவன் என்ன தப்பு செஞ்சிட்டான் கேட்குறான், அவன் என்ன தப்பு செஞ்சிட்டான், அவன் ஒரு நாட்டுக்காரன், கீழேக்கிறவன், எல்லா நாட்டுக்காரனுக்கும் என்ன ஆசை இருக்குமோ அந்த ஆசை அவனுக்கு வனத்தில் இருந்துச்சு, அதை தவிர அவன் என்ன என்ன தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு கேட்குறான். அவ்வளோ மனிதாபிமானம் உள்ளவர்களாக தான் அவங்க வந்து இருந்திருக்காங்க. எங்களை யாருமே எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்கடா, நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் மண்ணு எங்கள் வாழ்க்கையை எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிடறோம் தான் இருந்திருக்காங்க. ஆனால் இவன் செத்து போயிடறான். இவன் செத்த உடனே நாம் நினைக்கிறோம், இவன் செத்த உடனே இந்த அராஜகங்கள் எல்லாம் முடிஞ்சிடும், கரெக்டாக அவன் பையன் அவன் தம்பி அவன் பொண்டாட்டின்னு ஒருத்தர் அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. கரெக்டாக அடுத்த நாள் அந்த பரியல் முடிஞ்ச அடுத்த நாள் அந்த பிளேஸ் யாருக்குன்ற ஒரு அதிகார சண்டை நடந்துனே இருக்கும். கரெக்டாக அந்த ராஜின்ற பையன் அந்த இடத்துக்கு வந்துடுவான், அப்பா இடத்துக்கு வந்துடுவான், அவன் பார்த்துக்குவான் இந்த சொத்து எல்லாத்தையும் அவன் பார்த்துக்குவான். அப்படியே அந்த வனம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கிறது. அப்போ வேறு ஒரு தொட்டிலேருந்து புட்டன் அப்படின்னு ஒரு கேரக்டர் வரான். அவன் ஒரு சோழகன், அவன் வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணுறவனாக சிவண்ணாவுக்கு தெரிகிறது.
அப்படியே சிவனாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கிறான். இவன் ஏதோ ஒரு தப்பு பண்ணுறான் அப்படின்னு அவனுக்கு தெரியுது. ஒரு நாள் புட்டன் வந்து ஏதோ ஒரு சாக் பையில் மறைச்சி எடுத்துன்னு வரான். இவனை கேட்குறான், நீ ஏதோ பண்ணுறடா, அது வந்து ஒரு சோழகனுக்கு ஆகாது, நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், ஒன்றும் இல்லை, அங்கே ஒரு 10 மைல் தூரத்தில் கட்டை வெட்டுறாங்க, ஒரு 10-15 பேர் கட்டை வெட்டுறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, அவங்களுக்கு அந்த கட்டையை திரும்ப லாரியில் ஏற்றுறது எல்லாம் பண்ணுறேன் அப்படின்போது, இது நம்ம வேலை இல்லைடா, ஒரு பெரிய ஆபத்தை நீ கூட கூட்டின்னு வரேன்னுவாங்க. அப்போ 4-5 வனக்காவலர்கள் வந்து ஒரு நாள் இவனை இந்த சிவண்ணாவை கூட்டின்னு போவாங்க அந்த வனத்துக்கு. வனத்தினுடைய மொத்த வழியும் இவனுக்கு மொத்தம்தான் அத்துப்படி. எந்த இடத்துல யானை நிற்கும், எந்த இடத்துல பன்னி கிராஸ் ஆகும், எந்த பொந்தில் எந்த பாம்பு இருக்கும், எல்லாமே அவனுக்கு தெரியும். இவனை கூட்டின்னு போவாங்க. அப்போ அந்த வனக்காவலர்கள்லாம் பேசிட்டு இவன்கிட்ட சொல்லுவாங்க, உனக்கு வந்து இன்னிலேருந்து நாங்கள் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறோம். அவன் சொல்லுவான், என்ன சார் சொன்னீங்க? இல்லை உன்னை இன்னிலேருந்து நாங்கள் வந்து ஒரு வனக்காவலனாக உன்னை வந்து உனக்கு வந்து ஒரு பதவி கொடுக்குறோம். அதுக்கு பேர் வந்து தீக்காவல், அதாவது ஒரு தீக்கங்காணி. தீக்கங்காணின் பேர் என்னென்ன, வனத்தில் யார் யார் கட்டை வெட்டுறாங்க, எல்லா யார் யார் வேட்டையாடுறாங்க எல்லாத்தையும் நீ போலி எங்களுக்கு சொல்லணும், நாங்கள் வந்து உனக்கு மாதம் 100 ரூபா கொடுப்போம். நான் 100 ரூபான்றது அவனுக்கு வந்து மிகப்பெரிய சம்பளம். அப்படியே ஒரு கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட்டோட அந்த தொட்டிக்கு வருவான். ஆனால் இதெல்லாம் மகிழ்ச்சியானதே இல்லை ஒரு சோழகனுக்குன்னு நமக்கு ஈஸியாக தெரியும். என்னென்னா 100 ரூபா நம்மளுக்கு மாதம் வரும், நம்ம வந்து தீக்கங்காணி வேலை பார்க்க போகிறோம். அந்த முதல் அவங்ககிட்ட மாற்றவனே வந்து அந்த புட்டன் தான். ஏன்னா வந்து அவன் ஒரு சந்தன மரத்தினுடைய வேரை வந்து பறிச்சுன்னுப்பான். இவன் போய் கேட்பான், என்னடானுவான், யாரோ அந்த மரத்தை வெட்டின்னு போயிட்டாங்க, இந்த வேரை மட்டும்தான் நான் பறிக்கிறேன் சிவண்ணா அப்படின்னுவான். இவனே கூட இருந்து அவனுக்கு தோண்டி அந்த வேரை கொடுப்பான். ஏன்னா அந்த வேர் வந்து எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தோணுவான். இது எல்லாமும் ஒவ்வொன்றாக ஒரு கேமராவில் ரெக்கார்ட் ஆகிற மாதிரி அந்த செத்துப்போன அந்த துரையனின் மகன் ராஜுவால் ரெக்கார்ட் செய்யப்பட்டு, அப்படியே மன ரீதியாக ரெக்கார்ட் செய்யப்பட்டு ஒவ்வொரு செய்தியாக போலீஸுக்கும் வனத்துறைக்கும் போய்கொண்டே இருக்கும். அது எதுக்குமே சிவானாவுக்கு தெரியாது. அவன் தனக்கு ஒரு பெரிய பதவி கிடைத்து விட்டதாகவும், இந்த வனமே தன் கட்டுப்பாட்டுக்கு, பாலமுருகன் எழுதியிருக்கார், இந்த வனமே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்து விட்டது அப்படின்ற அந்த அக்கறையோடும் அவன் வனத்தில் சுற்றி கொண்டே இருப்பான். அப்போ தான் அப்படியே மெது மெதுவாக இவங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் தெரியுது. வனத்துக்குள் வேறு ஆட்களுடைய நடமாட்டம் இருக்கிறது. யாரோ 7 பேர் 8 பேர் கும்பலாக வராங்க, அவங்க கையில் துப்பாக்கி இருக்கிறது என்கிற சின்ன 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 செய்திகள் வந்து கொண்டு இருக்கு. அது எதுவுமே நான் சொன்ன இந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே அந்த தொட்டியில் பதிவாகவே இல்லை. அவங்களுக்கு அது வீரப்பண்ணோ, அவங்க கூட வந்து சேத்துக்குழி கோவிந்தன் ஊற்றுகிறாரனோ, அவங்க வந்து சந்தனக்கட்டைகளை கடத்துகிறாங்கனோ, ஏனையை கொள்கிறாங்கனோ, அப்படிலாம் எதுவுமே இவங்களுக்கு தெரியவே தெரியாது. இதெல்லாம் நமக்கெல்லாம் தெரியும். நமக்கெல்லாம் பேப்பர் மூலமாகவும் டிவி மூலமாகவும் இதெல்லாம் வந்து நேர்ச்சி. சந்தனக்கட்டை வீரப்பன், கர்நாடகா அதிரடி படையினர் வந்து 2 பேரை சுட்டுட்டான், இந்த செய்திகள் கூட இவங்களுக்கு உள்ளே போகாது. இவங்களுக்கு அதை பற்றி எந்த அறிவுமே இல்லை, எந்த நாலேஜும் இல்லை, அதை பற்றியான அக்கறைகளும் இல்லை. இவங்க உலகத்தில் இவங்க தனியாக தான் வாழ்ந்து கொண்டே இருப்பார். ஒரு இடத்துல ஒரு 2 பொண்ணுங்க பேசிக்குவாங்க. அதில் அந்த ரதின்னு ஒரு பொண்ணு, அந்த சிவனுடைய தங்கச்சியும் அவருடைய ஃப்ரெண்டு அந்த மல்லின்னு ஒரு பொண்ணு பேசிக்கும்போது கேட்பாங்க, ஒரு ஏனையை வந்து தந்தத்தை மட்டும் வெட்டிட்டு அப்படியே முழு ஏனையை விட்டு போயிட்டுப்பாங்க. அது வந்து ஒரு பையன் வந்து ஒரு கல் எடுத்து அது மேலே போடுவான், டப்புன்னு உழுவோம். அந்த கல் உழுந்தோடனே அந்த யானையினுடைய எலும்புலாம் உள்வாங்க. எப்பயோ செத்து போன யானை அது. அப்போ அந்த பொண்ணு அப்பாவியாக கேட்பா, அந்த மல்லி வந்து ரதிக்கிட்ட கேட்பா, இந்த யானையினுடைய தந்தத்தை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்பா. என்ன ஒரு லிட்ரேச்சர் இந்த இடம் பாருங்கள். இந்த எதுக்கு ஒரு யானையை சாகடிச்சு தந்தத்தை எடுக்கிறாங்கன்னு கேட்பா. அப்போ இவ சொல்லுவா, யானை பொம்மை செய்யறதுங்குவான். யானையை சாகடிச்சு தந்தத்தை எடுத்து என்ன பண்ணுவாங்க, ஏனை பொம்மை செய்வாங்கன்னு சொல்லுவார். அது வந்து ஒரு மனதை உழுக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு சொல் தான். ஆனால் அந்த சொல்லேருந்து என்னால் மீளவே முடியல. அவ்வளவு துயரமிக்க விஷயங்களை கீழறிந்து போனவங்க தான் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இப்போது திடீர்னு பார்த்தா கர்நாடகத்துலேருந்து ஒரு இன்ஸ்பெக்டர் வரான், அவங்க கூட ஒரு 9 போலீஸ் வருது. அவங்க ஒரு சின்ன முகாம் அமைக்கிறார்கள். இந்த முகாம் என்கிற வார்த்தையே தமிழ் இலக்கியத்திலிருந்து, தமிழ் அகராதியிலிருந்து அகற்றப்பட வேண்டும்னு நினைக்கிறேன் நான். அது எந்த முகாமாக இருந்தாலும், இலங்கை அகதிகள் முகாம் அப்படியே ஒன்று ஒன்றாக நம்மளுக்கு ஞாபகம் வருது. இந்த முகாம், கேம்ப் அப்படின்ற ஒரு வார்த்தையே இந்த மொத்த நம்முடைய மனித குலத்திலிருந்து அகற்றப்பட வேண்டிய விஷயம். அவன் 9 போலீஸோடு ஒரு கர்நாடக இன்ஸ்பெக்டர் வந்து இறங்குறான்.
அவன் வந்து இந்த தொட்டியில் இருக்கிற ஆம்பளைங்கள்லாம் முதல்ல வாங்கடான்னு கூப்பிட்றான் ஸ்டேஷனுக்கு. இவங்க போனோடனே அந்த காட்சிலாம் மறக்க முடியாத காட்சியாகுது. முதல் முறையாக அவங்க வருஷத்தில் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் தான் அரிசி சோறு சாப்பிடுவாங்க, மற்ற எல்லாமும் அவங்களுக்கு ராகி தான். ராகியில் களிக்கிண்டி அல்லது அடை போட்டு அதில் வந்து தேன் சொட்டு சாப்பிடுவாங்க. அப்புறம் இல்லைனா அவரைக்காய் குழம்பு, அவரையை வந்து விளைவிச்சு பானையில் போட்டு வச்சுக்குவாங்க. அதில் ஒரு குத்து அள்ளி போட்டு ஒரு குழம்பு வச்சு களி கூட சாப்பிட்டாங்கன்னா அது வந்து நாம் வந்து தீபாவளிக்கு சாப்பிட்ற விருந்து அவங்களுக்கு, இப்படி ஃபஸ்ட் கிளாஸ் விருந்து. கறி இது சோறுன்றதெல்லாம் பார்க்குறதே இல்லை, ஒரு நாள் ரெண்டு நாள் தான். இந்த இவங்களை முதல் முறையாக இந்த பட்டியில் இருப்பவர்களை அந்த கேம்ப்புக்கு கூட்டின் போகும்போது எல்லாரையும் அவங்க கேம்ப்பு வளாகத்தில் நிற்க வச்சுட்டு இவர்களுக்கு ஒரு கெடா வெட்டி விருந்து ரெடி ஆகினதும் இவங்க ஆச்சரியமாக பார்ப்பாங்க. அப்படியே மூக்கை தொலைக்கும் இவங்களுக்கு அந்த கறி வாசனை, சோறு வெந்து நிற்கும். இவங்க ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஆர்வம் மிகுதியால் ஒருத்தன் காப்பான், இதெல்லாம் யாருக்குன்னுவான். இதெல்லாம் எப்பவுமே ஐயாமார்களுக்கு தானே என்னன்னே, இல்லை இது நமக்கும் நீ கொடுக்க போகிறாங்க அப்படின்வான். போலீஸ்காரன் விருந்து வைக்கிறான்னா அதுவே இவங்களுக்கு திகிலாக இருக்கும். போலீஸ்காரன் போய் அவனை கெடா வெட்டி இதுவரையும் சாதாரண மக்களை கூப்பிட்டு விருந்து வச்சுக்கிறான் உலகத்தில், விருந்து வைக்கிறான்னா அடுத்த கெடா நீ தான் அர்த்தம். அந்த மாதிரி எல்லாம் கொச்சினுக்குதா இவங்க எல்லாம் திகிலோடு இருப்பாங்களா. இந்த இடையிடையே ஒரு அந்த அதிகாரி, அவன் பேர் என்னவோ, அவன் வந்து அந்த கர்நாடக அதிகாரி, அவன் வந்து விசாரிச்சுனே இருப்பான், என்னடா வீரப்பன் பற்றி ஏதாவது நடமாட்டம் தெரிந்தான்வான். இவனுக்கு வீரப்பனே தெரியாது, அவன் பேரே தெரியாது, இவனை கூப்பிட்டு கேட்டுனப்பான். அப்புறம் வாயில் வர்றதெல்லாம் ஆர்டராக வருங்க. ஐயோ அது எனக்கு இந்த இன்சிடென்ட் சொல்லாமல் இது முடியாது. நீங்கள் எல்லாம் சிறைச்சாலைன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க, இந்த பிரபுவும் மோகன்லால் நடிச்சிருப்பாங்க. அதில் வந்து இங்கே யார் யார் கலவரம் பண்ணான்னு அவன் நினைக்கிறானோ, தப்பு பண்ணான்னு நினைக்கிறான், அவனால் அந்தமானு கடத்துவாங்க. அந்த அப்படி கடத்தும்போது அவங்களுக்கான தண்டனை எல்லாம் கோர்ட்டு கிடையாது. ஒரு வெள்ளக்கார துறை வந்து ஒரு சேர் டேபிள் போட்டு அந்த கப்பலுக்கு முன்னாடியே உட்காந்துப்பான். இப்போது அவன் சொல்கிறது தான் தண்டனை. அவன் ஒருத்தன் பேரை கூப்பிடுவான், இப்போ அன்புராஜ் அப்படின்னா அன்புராஜ் எழுந்திரிக்கணும். உடனே இவன் பார்ப்பான் அதில் அன்புராஜ் என்ன குற்றம் பண்ணார், அவருக்கு எத்தனை வருஷம் தண்டனை அப்படின்னு அவன் படிப்பான். வந்தே மாதரம் சொன்னியானி, சரி 2 இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவான். இவர் வந்து 2 வருஷம் போயிடணும், உள்ளே போயிடணும் கப்பலுக்குள்ளே, அவ்வளோதான். இப்போது ஐயோ மயிர்குச்செறியக்கூடிய காட்சி அதை நீங்கள் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த கண்டுபிடிக்கலாம். தண்ணி வந்து மேலே விழும் இவன் எழுதின்னு இருக்கும்போது, அந்த துறை எழுதும்போது கடல்லே தானே இருக்கான், தண்ணி வந்து மேலே தெரிக்கும். அப்போது ஒருத்தன் பேரை கூடுவான், அவன் சதாசிவம் அப்படின்னு ஒருத்தனை கூடுவான். அவன் ஏஞ்சி துறை அப்படின்னு நிற்பான். இப்போ தலைவர் உள்ளே போக போகிறாரு, உடனே தண்ணி மேலே அடிச்சதுனால இவன் என்ன குற்றம் பண்ணால் இவனுக்கு எத்தனை வருஷம் அப்படின்னு தெரியாது சரியா. அவன் உத்து பார்ப்பான் துறை கண்ணாடி போட்டுன்னு, உடனே இவன் தப்பாகப்பா சொல்லிட்டான்டா நம்ம வாழ்க்கையே போய்டுன்னு, துறை வந்தே மாதிரன்னு 2 தாட்டி சொன்ன துறை, 2 வருஷம் துறைன்னு இவன் சொல்லுவான். இவனுக்கு தெரியும் இவன் என்ன குற்றம் பண்ணானு, இவன் தப்பாகப்பா சொல்லிட்டான்டா நம்ம வாழ்க்கையே போய்டுனானு இவன் உத்து பார்க்க பார்க்க அவன் இந்த மௌனம் வந்து அவனுக்கு கொலை மிரட்டலாக இருக்கும். போச்சுரா துறையுடைய மூஞ்சியே பார்த்துன்னு பாங்க என்ன சொல்ல போகிறேன். அவன் 20 இயர்ஸ் அப்படின்றான், 20 வருஷங்க ஒரு தண்ணி பட்டு மேலே அழிஞ்சிச்சுல, 18 வருஷம் எனக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இவன் சொல்லிக்கினே இருப்பான், நான் ஒன்றுமே பண்ணல துறை, வந்தே மாதிரன்னு சொன்ன துறை, அவ்வளோதான், 18 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகிடும். அந்த அந்த கொடுமர்கள் அந்த போலீஸ் கையில் அதிகாரம் அப்படின்னு எல்லாரும் பாலமுருகன் விபிஜிலாம் எப்போ பார்த்தாலும் கத்துறாங்களே அதிகாரம் அதிகாரம்னு ஒரு வார்த்தையை சொல்லி, என்னன்னா அதிகாரம் ஒருத்தன் கையில் போயிடுச்சுன்னா அவன் என்ன ஒன்றாலும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இடம் வந்துச்சுன்னா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றதுக்கான இடம் இது வந்து. அப்படியே ரொம்ப நான் எந்த இடம் சொன்னேன், கெடா விருந்து நடக்குதா, இவன் போய் நம்மளுக்கு எதுக்குடா கெடா விருந்து நடக்குது அப்படின்னு. அப்போ அவன் ஒரு ஆர்டர் போடுவான் அந்த இன்ஸ்பெக்டர், என்ன ஆர்டர் தெரியுங்களா, அது டே மொத்தமாக தொட்டியில் எத்தனை பேர் ஆகுறீங்க அப்படின்னு கேட்பான். ஆம்பளைங்க மட்டும் சொல்லு 11 பேருங்க, 11 பேரும் சாயங்காலம் 6 மணி ஆனால் ஸ்டேஷனுக்கு வந்துடணும். ஆச்சா 11 பேர் கையிலையும் ஒரு மூங்கில் தடி கொடுப்போம், ஓகேவா, விடிகிற வரலும் காலையில் 6 மணி ஆகுதுல்ல அது வரலும், நீங்கள் வந்து இந்த கேம்பை சுற்றி வரணும், அப்பப்போ நீங்கள் நடந்துருந்தாங்கிறீங்கனுக்கு எங்களுக்கு வந்து தட்டி காமிக்கணும். இது என்னங்க இது வந்து ஒரு நாள் கிடையாது,
அவன் கேம்ப் ஆஃபீஸ் இருக்கிறவர்களும் வரணும், தட்டிக்கினே இருக்கணும். நீங்கள் வந்து இதே தான் வேலராமத்துடைய கதைகளில் வர ஆம்பளைங்களாம் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் படுத்துக்கணும், காலையில் தான் அனுப்புவோம், நீங்கள் ராத்திரி களவுக்கு போயிட மாட்டான். இவனை நைட்டு ஃபுல்லாக அந்த கேம்ப் ஆஃபீஸை சுற்றி அந்த மூங்கிலில் தட்ட சொல்லுவாங்க. ரெண்டாவது நாள் பேர் எழுதிக்குவாங்க, அந்த 11 பேர் எழுதிக்குவாங்க. ரெண்டாவது நாள் அந்த கரியன்னு ஒரு கோல்காரன்ப்பா, இந்த அடுத்த ரெண்டாவது தலைமுறை கோல்காரன், அவன் ஒய்ஃபுக்கு ரொம்ப உடம்பு முடியாது, அவன் வந்து என்னை விட்டு போயிடாதியா, இன்றைக்கி ராத்திரியே நான் போயிட்டாலும் போயிடுவேன், என் கூட இருன்னுவான். அதனால் அவன் வந்து இவங்கக்கிட்ட சொல்லி அனுப்புவான், சரி இன்ஸ்பெக்டர் கேட்டால் என்ன சொல்கிறது, என் பொண்டாட்டிக்கு முடியல, என்னால் இன்றைக்கி ஒரு நாள் வர முடியலன்னு சொல்லுன்னு சொல்லி அனுப்புவான். கரெக்டாக அவனுங்க அந்த அட்டனன்ஸ் லிஸ்ட் வச்சு கண்டுபிடிச்சிடுவானுங்க. டேய் ஒருத்தன் குறையறியா எவன்டாவான் அப்படின்னு கேட்பான். கரியங்கய்யா ஏன்டா அவன் வரல, இன்னும் அவன் பொண்டாட்டிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைங்கய்யா, அதனால் அவன் இன்றைக்கி ஒரு நாள் வரலையா, நாளைக்கு வரும்போது அவனை கூட்டின்னு வடான்டுவாங்க. இப்போ நாளைக்கு வரும்போது அவனை கூட்டின்னு வந்தோடனே ஒரு அடி விழும்ப, அவ்வளோதாங்க அந்த நாவலில் ஒரு இடத்துல அந்த கரியை செத்துருவாங்க அந்த அடியில். ஒன்றுமேல அவன் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு நாள் நின்றுவான். அவ்வளோதான், இந்த அவன் எந்த குற்றமும் பண்ணியிருக்க மாட்டான். அந்த தடி சுற்றுவானுங்கள அவனுக்கு சுற்றி சுற்றி அதில் ஒரு நாள் ஆப்சண்ட் ஆகும். அன்னைக்கு அடித்து அடிக்குதுல்ல அதை அந்த நாவலில் பல இடங்களில் அப்படியே வந்து நேர் சுமல் அடிக்குது எனக்கு. அந்த நாற்றம் வந்து அந்த கவிச்சு வந்து அந்த படிப்பை மீறி வாசிப்பை மீறி மேலே அடிச்சு, என்னென்னா வயிற்றில் அடிப்பாங்க, வயிற்றில் எட்டி உதச்சி அடிக்கும்போது வயிறு கண்ணி அந்த இடம் காயமாகி உள்ளே வந்து சீழ் வச்சிடும். அவங்க என்னென்னமோ பச்சளை மருந்துலாம் போட்டு பார்ப்பாங்க, ஒன்றுமே நடக்காது. அவன் வந்து அந்த கரியன் வந்து கடைசியில் ஒரு அவன் ஒரு கோல்காரன், அவன் அந்த தொட்டியை பொறுத்தவரையிலும் ஒரு கடவுளுக்கு சமமானவன், அவனை கடவுளுடைய ரெப்ரசன்டேட்டிவாக அந்த மக்கள் பார்ப்பாங்க. ஒரு நாள் தடி சுற்றுறதுக்கு வரல அப்படின்றதுக்காக போலீஸ்காரனுங்க அவனை அடித்து இந்த விருந்து ரெடி ஆகும்ல எல்லாம் சாப்பிடுவாங்க. அந்த இன்ஸ்பெக்டருக்கெலாம் ரூமுக்கே சாப்பாடு போவோம், எல்லாம் முடிஞ்சு டேய் அந்த தொட்டி ஆளுங்களாம் வாங்கடா பண்ணுவாங்க. ஒரு மரத்தடியில் எல்லாரையும் வச்சு இலை போடுவாங்க, இலை போட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு காரஞ்சாரமாக அந்த கறி குழம்பு ஊற்றுவாங்க. இப்படி பெசஞ்சு ஒருத்தன் வாயில் வைக்க போவாங்க, ஐயோ அம்மானு ஒரு சத்தம் வரும். ஒரு ரூமை திறப்பாங்க, ஒரு அப்பனையும் பையனையும் போட்டு நாய் அடிக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த கதறல் சத்தம்ங்கிறதுல இவன் எவனையுமே சாப்பிடக்கூடாது, இவன் எவனுமே சாப்பிடல அப்படின்னொடனே இன்ஸ்பெக்டர் உள்ளே சாப்பிட்டு சொல்லண்டே அவன் எவன் சாப்பிட்லன்னு பாரு அப்படின்வான். இப்போ சாப்பிட்லன்னா வேறு அடி விடும் அழகுது அச்சா. ஆனால் இவங்களுக்கு நேரடியாக பர்பஸ் இது எதுவுமே எதேச்சியாக நடந்தது, இவங்களுக்கு நேரடியான பார்வையில் அந்த லாக்கப்பை திறந்து விட்டு அந்த அப்பனையும் பிள்ளையும் போட்டு அடிக்கிற சத்தம் கேட்டுனே இருக்கும். இந்த தொட்டி ஆட்களில் சிவானா நின்று இருப்பான், இந்த பையனுடைய அம்மாவும் அந்த அடி வாங்குகிற அப்பாவினுடைய மனைவியும் வெளியே நின்றுப்பான். அது ஒரே ஆள் தான். என் பிள்ளையும் என் புருஷனை எப்படிக்கிறாங்கன்னு சொல்லுங்கள் ஐயா. இந்த நாவலில் பல இடங்களில் என் புருஷன் என்னான்னான்னு சொல்லுங்கள், இந்த தாலி இருக்கணுமா இல்லையான்னு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. பல இந்த தாலி நான் அறுத்துட்டா போட்டுங்கிறதுல ஏதாவது அர்த்தங்க தான், என் புருஷனுக்கு அளவு எடுத்துட்டாங்களா என்கிற இடங்கள் பல இடங்களில் வரும். இந்த அளவு எடுக்கிறது அப்படின்னு ஒன்று அந்த ஒர்க் ஷாப்பில் பாலமுருகன் எழுதியிருப்பார். அதாவது இன்றைக்கி இந்த நாலு பேரை போட்டுறது அப்படின்னு போலீஸ்காரர்கள் முடிவெடுத்துட்டா டெய்லரை வர சொல்லுன்னு சொல்லுவான் ஒரு இன்ஸ்பெக்டர். ஒரு டெய்லர் வந்து அவர்கள் நாலு பேருக்கும் அளவு எடுப்பான். அன்றைக்கி நைட்டு அவர்கள் வந்து ரெடி ஆகிடுவாங்க, இன்றைக்கி நைட் நம்மளை போட்டுற போகிறாங்க. அன்றைக்கி நைட்டு வந்து இவங்களை வேனில் எடுத்துன்னு போனாங்கன்னா அவங்க வந்து அவங்கள வந்து ஒரு மரத்தடியில் வச்சு நாலு பேரையும் சுட்டுட்டு ஃபோட்டோ எடுத்துன்னு வந்துடுவாங்க. அடுத்த நாள் பேப்பரில் தான் நியூஸ் வரும். அன்பு வந்து நாவலுக்கு பேரலாக இன்னும் சில விஷயங்கள் சொன்னார். பல பேரை வந்து அவங்க மரத்தில் கட்டி வச்சுட்டு ரெண்டு முட்டியில் மட்டும் சுட்டு வந்துடுவாங்களாம், ரெண்டு முட்டிலையும் ஷூட் பண்ணிவிட்டு கேம்ப் ஆஃபீஸ் திரும்பி வந்துடுவாங்களாம். இந்த முட்டியில் சுடப்பட்டவர்கள் அவங்க காலைக்குள்ளே புழு ஏறி போய் செத்துருவாங்களாம். ஏன்னா அந்த ரத்த கவிச்சிக்கு வந்து புழு வந்து அந்த முட்டியில் ஏற ஆரம்பிச்சிருமா. இது இப்போ நான் என்ன ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன்னா, இதெல்லாம் பண்ணுற அளவுக்கு இவங்க என்ன பண்ணாங்கன்றது தான் நம்முடைய எல்லோருடைய கேள்வியும். நீ முட்டியில் சுடுற அளவுக்கும் இவங்களுக்கு அளவு எடுக்கிற அளவுக்கும் இவங்க என்ன குற்றம் பண்ணாங்க? நீ அப்படி பார்த்தேன்னா எத்தனை மந்திரியை எத்தனை முதலமைச்சர்டா முட்டியில் சுட வேண்டியது? எவன்னா கிட்ட போக முடியுமா? அவனுக்கு தான்டா சலீட் அடிக்கிறேனே.
இந்த மக்கள் ஒன்றுமே இல்லை, உன்னுடைய கையாளாகாத தனம் அந்த வீரப்பன்றவனை பிடிக்க முடியாதுன்றது, உன்னுடைய கையாளாகாத தனத்துக்கு இவன் எல்லாம் வந்து அரிசி கொடுத்தான், பருப்பு கொடுத்தான், இவன் வந்து வீரப்பனை அங்கே பார்த்தான் இங்கே பார்த்தான்னு நீ வந்து இவன் மீது ஒரு அப்பழுக்கில்லாத வாழ்ந்து நின்ற, எந்த உடைமைகளையும் தனக்கு வேணாம்னு சொல்லி வாழ்ந்து நின்ற இந்த மக்களை அப்படியே ஊர் பேர் தெரியாமல் சுட்டிருக்கிறார்கள், அதாவது அடையாளம் தெரியாமல் அளவெடுத்திருக்கிறார்கள்.